20 பொருட்கள் அடங்கிய சிறப்பு தொகுப்பு வழங்கப்படும் என்று தற்போது அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. ஆண்டுதோறும் தைப்பொங்கலை மக்கள் சிறப்பாக கொண்டாடுவதற்காக நியாய விலை கடைகள் மூலமாக அரசு சார்பில் சிறப்பு தொகுப்பு விநியோகிக்கப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு தைப்பொங்கலை சிறப்பாக கொண்டாட 20 பொருட்கள் அடங்கிய சிறப்பு தொகுப்பு வழங்கப்படும் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. விரிவான தகவல்களை நம்மோடு பகிர செய்தியாளர் பாண்டியராஜன் இருக்கிறார். பாண்டியராஜன், இந்த தொகுப்பில் என்னென்ன பொருட்கள் இடம்பெற்றிருக்கும்? வருடந்தோறும் அரிசி அட்டை குடும்பத்தார்களுக்கு தமிழக அரசின் சார்பில் பொங்கல் சிறப்பு தொகுப்பாக பை ஒன்று வழங்கப்படும். இந்த முறை 20 பொருட்கள் அடங்கிய பொருட்கள் தொகுப்பினை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். அதன்படி வருகின்ற 2022 ஆண்டு தைப்பொங்கலை சிறப்பாக கொண்டாடிட அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் மிக முக்கியமாக இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினருக்கு 20 பொருட்கள் அடங்கிய தொகுப்பினை வழங்கிட தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது ஆணையிட்டிருக்கிறார். இந்த தொகுப்பு பார்த்தோம் என்றால் பச்சரிசி, வெல்லம், முந்திரி, திராட்சை, ஏலக்காய், பாசிப்பருப்பு, நெய் போன்ற பொருட்களும், பண்டிகை கால சமையலுக்கு தேவையான மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கடுகு, சீரகம், மிளகு, புளி, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ரவை, கோதுமை மாவு, உப்பு ஆகிய பொருட்களும் அடங்கிய துணிப்பயிருடன் கூடிய அந்த 20 பொருட்களானது வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக மொத்தம் 88,000 இந்த ஆண்டு தைப்பொங்கலையொட்டி நியாய விலை கடைகள் மூலமாக பொதுமக்களுக்கு 20 பொருட்கள் அடங்கிய சிறப்பு தொகுப்பு வழங்கப்படும் என்று தமிழக அரசு தற்போது தகவல் வெளியிட்டிருக்கிறது. ஆண்டுதோறும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு நியாய விலை கடைகள் மூலமாக தமிழக அரசின் சார்பில் தைப்பொங்கலை கொண்டாடுவதற்கு சிறப்பு தொகுப்பு வழங்கப்படுவது வழக்கம். இந்த ஆண்டு வழங்கப்படக்கூடிய தொகுப்பில் 20 பொருட்கள் உள்ளடங்கி இருக்கும் என்ற தகவல் வெளியாக இருக்கிறது. நமது செய்தியாளர் பாண்டியராஜ் தொடர்ந்து நம்மோடு பேசுவார். பாண்டியராஜ், நீங்க தொடரலாம். பத்மபிரியா, ஒவ்வொரு வருடமும் திருநாளாம் தைப்பொங்கலை கொண்டாடுகின்ற வகையில் தமிழக அரசானது ஒவ்வொரு அரிசி அட்டை குடும்பதாரர்களுக்கும் பொருட்களானது வழங்கும். இந்த முறை 20 பொருட்களானது வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது பண்டிகை காலத்தை கருத்தில் கொண்டு பொங்கல் வைப்பதற்கு தேவையான பச்சரிசி, வெல்லம், முந்திரி, திராட்சை, ஏலக்காய், பாசிப்பருப்பு, நெய் உள்ளிட்ட பொருட்களும், அதே போல பண்டிகை கால சமையலுக்கு தேவையான மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கடுகு, சீரகம், மிளகு, புளி, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு உள்ளிட்ட சமையல் மளிகை பொருட்களும் அடங்கிய இந்த 20 பொருட்களினுடைய தொகுப்பானது வழங்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 2,15,48,060 குடும்பங்களுக்கு மொத்தம் 88,00,000 ரூபாய் செலவில் இந்த தொகுப்பானது வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் குடும்ப அரிசி அட்டை குடும்பத்தினர்களுக்கு வழங்கப்பட்ட நிலையில் இந்த முறை இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்கள் வசிக்கக்கூடிய இந்த குடும்பத்தினருக்கும் இந்த 20 பொருள் அடங்கிய தொகுப்பானது வழங்கிட முதலமைச்சராக உத்தரவிட்டிருக்கிறார். மிக முக்கியமான தமிழர் திருநாளான தைப்பொங்கல் திருநாளை முன்னிட்டு இந்த 20 பொருட்களானது வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவை வருகின்ற வாரங்களிலிருந்து ரேஷன் கடைகளில் கிடைக்கும் பண்ணம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் தகவல்களிடம் தகவல்களான நடந்து கொண்டிருக்கிறது. பத்மபிரியா, பண்டிராஜ், இடையில் சில ஆண்டுகளில் இலவச வேட்டி சேலை பொங்கல் தொகுப்புடன் வழங்கப்பட்டு வந்த நிலையை நாம் பார்த்திருந்தோம். கடந்த ஆண்டும் கூட சில கைத்தறி தொழிலாளர்கள் மீண்டும் அரசு வேட்டி சேலை விநியோகத்தை தொடங்கினால் தங்களுக்கு வாழ்வாதாரம் பெருகும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருந்தார்கள். அது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்பட வாய்ப்பு இருக்கிறதா? நிச்சயமாக பத்மபிரியா, தற்பொழுது கடந்த காலங்களில் ஒரு சில வேட்டி சேலை மற்றும் கரும்பு உள்ளிட்ட கூட வழங்கப்பட்டிருந்தன. ஆனால் இந்த முறை கூடுதலாக மளிகை பொருட்களானது வழங்கப்பட்டிருக்கிறது. கடந்த காலங்களில் ஒரு சில பகுதிகளில் வழங்கப்பட்ட இந்த தொகுப்பில் வழங்கப்பட்ட பொருட்களானது பொருட்களுடைய தரமானது குறைவாக இருப்பதாக ஒரு சில குற்றச்சாட்டுகள் இருந்தது. அதன் அடிப்படையில் மாற்றப்பட்டிருக்கிறதா அல்லது வேறு ஏதேனும் காரணத்திற்காக மாற்றப்பட்டிருக்கிறதா என்பது வரும் வார நாட்களில் தெரிய வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மிக முக்கியமாக பார்த்தோம்னா அந்த 20 பொருட்கள் பொங்கலுக்கு தேவையான பொருட்கள் மட்டுமல்லாது அந்த பண்டிகை காலத்தை கருத்தில் கொண்டு வீட்டிற்கு தேவையான மளிகை பொருட்களும் இந்த தொகுப்பில் அடங்கி இருக்கிறது. எனவே இது குறித்த அறிவிப்பு வரும் வாரங்களில் எதிர்பார்க்கலாம் என்ற எதிர்பார்க்கவும் படுகிறது. ஏனென்றால் கைத்தறி மற்றும் நெசவு தொழிலாளர்களினுடைய வாழ்க்கையில் ஒளியேற்றக்கூடிய வகையிலும் அதே போல அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கு ஒரு மிகப்பெரிய அரசு சார்பில் ஒரு பங்களிப்பாகவும் அந்த திட்டமானது செயல்படுத்தப்பட்டு வந்தது. எனவே வரும் நாட்களில் இது குறித்த அறிவிப்புக்கான வாய்ப்பும் இருக்கிறது. நன்றி பாண்டியராஜ், விரிவான தகவல்களை பதிவு செய்தமைக்கு.